காணுங்கள் தர்ஷினி பிரியா இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கே இந்த மாத பௌர்ணமியிலாவிற்காக சென்னையிலேருந்து திரு சிவகுமார் ஐயா வந்திருக்காங்க அவங்களும் முருகவேலையும் அவங்க டீம் இணைந்து அறுபடை வீடுகளில் பூஜை நடத்திட்டு வந்தாங்க மேல்மேலும் பூஜை நடத்திட்டு வராங்க நிறைய இடங்களில் அந்த பூஜை பற்றிய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க ஐயா வணக்கங்க சொல்லுங்க ஐயா இப்போ வந்து அறுபடை வீடுகளில் பூஜை நடத்திட்டு இருந்தீங்க ஐயா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து ஒரு டீமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க ஐயா அதை பற்றின ஒரு சிறிய அனுபவம் எங்களுக்காக தாங்க ஐயா நாங்கள் இந்த துறைக்கு வந்ததே ஒரே ஒரு வருஷம்தான் ஆகுது நான் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணது கிட்டத்தட்ட 10 மாதம் ஒரு வருஷம்தான் ஆகுது எனக்கு ஐயா நல்லா ஆசி கொடுத்துருக்குறாரு எப்படின்னாக்கா இந்த குடிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெரம்பூரில் ஒரு விளக்கு பூஜை பண்ணிட்டேன் நான் ஐயா ஆசி கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா தான் ஐயாவை பார்த்தேன் நான் ஐயாவை பார்த்த பிறகு தீட்செல்லாம் வாங்கிட்டு ஐயாவனுடைய பற்றுதல் தான் எனக்கு அதிகமாக இருக்குது அவ முழுமையாக நம்புகிறேன் ஐயாவை அந்த ஆசியில் எனக்கு அறுபடை வீடு விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு தொண்டு பண்ணுறதுக்கு சின்ன தொண்டு தான் நான் பெருசாக ஒன்றும் பண்ணலை சின்ன தொண்டு தான் என்னால் முடிஞ்சது அறுபடை வீடும் நிறைய நிம்மதியாக எல்லா வகையிலும் நாங்கள் கூட இருந்து வந்து பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்த பூஜைகளும் பின்னாடி ஒரு மாதத்துக்கு மினிமம் 4-5 பூஜைகள் விளக்கு பூஜைகள் நன்றாக நடந்துக்கிட்டு வருது ஐயாவை வந்துட்டு நம்ம ஒன்றி போயிட்டோம்னாக்க நமக்கு என்னென்ன வேண்டமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஐயா நல்லபடியாக பார்த்துப்பார் நம்மளை நமக்கு தேவையானது கொடுக்கறதுக்கு ஐயா ரெடியாக இருக்கிற நம்ம வேண்டதில் தான் இருக்குது எனக்கு முதல்ல புரியவே இல்லை இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளவு நடக்குமான்றது இது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது என் கூட இருக்கிற தொண்டர்களும் சொல்லுவாங்க 20 வருஷமாக இருக்கிறோம் 25 வருஷமாக இருக்கிறோம் அடிக்கடி நாங்களும் தொண்டு பண்ணுறதுக்கு வரோம் ஆனால் இந்த மாதிரி கண்டினியூஸாக வர்றதுக்கு எங்களுக்கு ஆசைவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்துன்னு இருக்கிறீங்களே அதுவே எனக்கு ஒரு பெரிய பெருமையாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப ஐயா கிட்ட வேண்டதுல தான் இருக்குது எல்லாருமே நல்லபடியாக வேண்டணும் அவ்வளோதான் ஐயா வேண்டணும்னா தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும் அது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டோம் அது சரிங்க ரொம்ப சந்தோஷங்க இப்போ வந்து நீங்கள் அறுபடை வீடுகளில் நடத்தின பூஜையாக இருக்கட்டும் இல்லை இனிமேல் தொடர்ந்து நடத்துகிற பூஜையாக இருக்கட்டும் ஒவ்வொரு பூஜைக்கு போகும்போதும் ஒரு புதிய புதிய அனுபவம் ஏற்படும் இல்லைங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நிறைய இடத்துலலாம் கோயில்களெல்லாம் பர்மிஷன் வாங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வருது ஒவ்வொரு முறையும் ஐயா கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு அங்கே போயிட்டு அறநிலைத்துறை இல்லைன்னா கோயில்கள் இருக்கிற அதுக்கு அதிகாரிகள் அவங்களெல்லாம் கேட்டுக்கின பிறகு தான் அதனுடைய பூஜைக்கு அனுமதியை கொடுக்குறாங்க அனுமதி கிடைத்த உடனே அது எப்படி நடக்குது பூஜைன்றது ஒன்றுமே புரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும் அது ஜனங்களை போயிட்டு பார்க்குறதோ அவங்கள இன்வைட் பண்ணுறதோ மீதி இந்த சாப்பாடு விஷயத்தில் அரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதோ இல்லை டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரு பூஜை முடிஞ்ச உடனே இன்னொரு பூஜைக்கு ரெடியாக இருக்கும் எந்த ஊர்லன்றது அது அது எங்களுக்கே வேப்பாகவும் இருக்கும் இப்போவே ஒரு 7 இடத்துல 8 இடத்துல லெட்டர் கொடுத்துட்டு வந்துருக்குறோம் அது எந்த லெட்டர் எந்த முதல்ல வருது தெரியல ஆனால் அது கண்டிப்பாக அது வந்துடும் ஒவ்வொரு நமக்கு ஐயாவும் கரெக்டாக ஆசி கொடுக்குறாரு இவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது எவ்வளோ பண்ணுவாங்க அதை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிறோம் எல்லாமே சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அது நாங்கள் எவ்வளோ பண்ண முடியுன்றது ஐயாவுக்கு தெரியாது அது தகுந்த மாதிரி அவர் ஒவ்வொரு பூஜையாக எங்களுக்கு ஆசை கொடுத்துக்கிட்டு நல்லபடியாக நடத்தின்னு வர்றார் ஒரு சில இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க எல்லாமே அந்த பர்மிஷன் கொடுக்காம இல்லை கோயிலுக்குள்ளே பண்ணக்கூடாது கோயிலுக்கு வெளியில் பண்ணணும் இப்போ பண்ணக்கூடாதுன்றது ஆனால் எல்லாத்தையும் ஐயானுடைய ஆசையினால் ஐயாவே எல்லாம் தீர்த்து வச்சிடுறாரு அடுத்தது நடக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அது எப்படி நான் சொல்கிறதும் தெரியாது பஸ் ஏறின உடனே இறங்குற மாதிரி தான் இருக்கும் நடுவில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம் என்னன்றது தெரியாது ஸ்டார்ட் பண்ணுறது தெரியும் இறங்குறது தெரியும் அந்த மாதிரி ரொம்ப நல்லபடியாக நடத்தின்னு போயின்னு இருக்கிறாரு இந்த ஆசை எங்களுக்கு இன்னும் வேணும்ன்றது தான் ஐயாவிட்ட வேண்டின்னு இருக்கிறோம் கண்டிப்பாக நிறைய கோயில்கள் பண்ணணும்ட்டு எதிர்பார்த்தேன்னு இருக்கிறோம் நிறைய கோயில்கள் இப்போ பெண்டிங்கில் இருக்கேன் இது இல்லாமல் அறுபடை வீட்டில் அன்னதானம் பண்ணணுன்ற ஒரு சிஸ்டம் இப்போது நினச்சிருக்கிறோம் ஐயா ஆசி எப்படி கொடுக்குறாரு தெரியல விளக்கு பூஜையும் அறுபடை வீட்டில் முடிஞ்சாச்சு இப்போ மறுபடியும் அறுபடை வீட்டில் அன்னதானம் தனியாக இதை பண்ணணுன்ட்டு எய்ம் பண்ணியிருக்கிறோம் ஐயா ஆசி என்ன பண்ணுறாரு தெரியல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அதுக்கு சரிங்க ஐயா அவங்களோட அனைவரோட வேண்டுகோளும் நிறைவேறணும்னு ஓங்காரக்குடியில் ஆசம் திருவடி பண்ணிட்டு நாங்களும் வேண்டிக்கிறோங்க ஐயா நாங்களும் நிறைய பூஜை இப்போ நடத்தி முடிச்ச பூஜைக்கெலாம் வந்து பார்த்துருக்கோங்க ஐயா ஃபஸ்ட்டு பூஜையில் கொஞ்சம் மக்கள் ஆவரேஜாக இருந்தாலும் அடுத்த பூஜைக்கு கூட்டம் கூட்டமாக வந்து கலந்துக்குவாங்க அதை பார்க்கையில ஒரு உற்சாகமாக இருக்கும் நம்மளுக்கு அங்கே இருக்கிற பூஜைக்கு பூஜை பொருட்கள் கொடுக்குற அன்பர்களாக இருக்கட்டும் அவ்வளோ உற்சாகமாக வேலை செய்வாங்க அங்கே இருக்கிற மக்களை பார்த்தாலே வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா இது கண்டிப்பாக இதெல்லாம் ஒருத்தருடைய செயல்பாடு கிடையாது எல்லாம் டீம் ஒர்க்கு
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னாக்க பூம்பாறை, கொடைக்கானல்கிட்ட பூம்பாறை அந்த ஊரில் வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி தான் சொன்னோம் இந்த மாதிரி இங்கே விளக்க பூஜை பண்ணுறோன்னுட்டு கோயிலில் பர்மிஷன் கேட்ட பிறகு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருந்தது. மறுநாள் பார்த்தாக்க அந்த ஊர் மொத்தமே வீடெல்லாம் மொழுவிட்டு பழைய அந்த வெளியூர் மாதிரி எல்லாத்தையும் மொழுவிட்டு அவங்க வீட்டில் ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு காலையில் எல்லோரும் குத்து விளக்கோட வந்து நிற்கிறாங்க. அது ஒரு நாளில் இவ்வளோ பேர் இவ்வளோ ஜனங்கள் வர்றாங்கன்றது எங்களுக்கே ரொம்ப உந்துதலாக இருக்குது. இன்னும் நல்லா பண்ணணுன்றதுக்காக அந்த ஒரு நாளில் பண்ணிவிட்டு எங்களால் முடிஞ்சது ஒரு பூஜைக்கு 200 பேரும் 100 பேரும் உட்கார வைக்க முடியும். மீதி பேரெல்லாம் ஒரு இடத்துல ரெஸ்ட்டு உட்கார வச்சுட்டு மறுபடியும் அடுத்த பூஜைக்கு அந்த மாதிரி கூப்பிட்டு நல்லா பண்ண அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஆன பிறகு 2 மணி நேரம் ஆச்சு, நாங்கள் அங்கேருந்து புறப்பட்ட பிறகு நல்ல மழை, அங்கே வேண்டதே மழைக்கு அங்கே தான் வேண்டும். அது மொத்தமே விவசாய நிலங்கள் கண்டிப்பாக நடந்தது. எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி நடந்தது, உடனே மழையும் வந்தது, கண்டிப்பாக இன்னொரு முறை வந்து இங்கே பூஜை பண்ணணும்னுட்டு அங்கே ஊரில் இருக்கிற பெரியவங்களை ஃபோனும் பண்ணிட்டாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சுவாமிமலையில் பண்ணுறப்போ அதே மாதிரி தான், அவங்களும் அந்த ஜனங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறது போன டீம் நம்ம டீம் தான், அதுவும் ஓங்காரக்குடியில் டீம் தான். அவங்க போயிட்டு ரொம்ப நல்லா எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்ததும் அதே மாதிரி தான், எல்லாம் அவங்க வீட்டில் கல்யாணம் மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் விளக்கு பூஜைங்க எல்லாம் தேவையான அந்த விளக்குகள்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. மீதியெல்லாம் நம்ம இங்கே இலவசமாக தரோம். அந்த இது பார்த்துக்கிட்டு நாங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹாலில் ஃபுல்லாக நிறைஞ்ச பிறகு கேட்டை பூட்டி வச்சிட்டோம். இந்த பூஜை நடந்த பிறகு தான் அடுத்த லைனை உட்கார வச்சோம். அவங்களும் அதை ஒத்துழைச்சாங்க. ஆனால் அதிகமான ரஷ்ஷாக இருக்குது. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடந்துங்கன்னு இருக்குது, நல்லபடியாகவும் இருக்குது. அது இது 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 பார்க்குறதுக்கு எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும், எல்லோரும் தொண்டு பண்ணாங்க, நல்லாயிருக்கும் அது. சரிங்க ஐயா, மக்களோட இந்த மிகப்பெரிய ஆர்வத்துக்கு முழுக்க முழுக்க ஐயோட ஆசி மட்டுமே அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா? கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா ஆசினா ஐயா ஆசி இல்லாமல் நடக்காது. இது அவங்களும் நினச்சிக்கிட்டு இந்த அந்த ஐயாவை வேண்டது ஐயாவை பூஜை பண்ணுறது எப்படி இருந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாக்க நிறைவாயிடும். வீட்லேயும் நல்லா நிறைவாக இருப்பாங்க, குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, வீடு நல்லா இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கு சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றி. நன்றி.